ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னேன். வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே, கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே, எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு, மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதிலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாகக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்இடி ஆங்கில எழுத்தில் அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம். பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம். சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ளே அடக்கம். அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் மாதிரியான். ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த ஆறு வகை பயம் என்னென்ன
அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னென்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆறு வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டையாக ஆகிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்சம் நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் 3 வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே 3 மாசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்னி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் கிடச்சிட்டார், விட்டுள்ளாமா உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது 3க்கும் 1க்கு 1 வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது 3 1 மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த 3 வகையான அந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா, சீக்கிரமே சலிப்பு உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் ஒரு 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம்,
அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு கழிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற கழிப்பை ரெண்டாவது தடவையும் கொடுக்காது, மூணாவது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாக மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற கழிப்பு அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் கழிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயம் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போகிறதில்ல. இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு திட்டம். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது, ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சு போடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். கழிப்பிலிருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்கிறது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான், சார் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து கழிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது, அது எப்படி அப்படி என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் கழிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான். வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஒருத்தன். ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு, நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் எதுவுமே இல்லையேன்னு என்னை நிமிந்து பார்த்தான். இப்போ உன் உடம்புல இருக்கிற காலை மட்டும் எடுத்துருவோமா, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு. அது எப்படி நடக்கிறதுக்கு அது வேணாமான்னா, சரி அதை விட்டுரு கையை மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்றது எப்படின்னா, சரி அப்படின்னா இப்போ உன் உடம்புல தேவையில்லாமல் அனாவசியமாக இருக்கிற ஒரு பகுதியை சொல்லு, அதை மட்டும் எடுத்துருவோம்னு அவன் யோசனை பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் மெதுவாக சொன்னான், எல்லாமே அவசியமாக தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நீ சொன்னதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே அவசியம்னு எனக்கு தோணுதுன்னா, உனக்கு எல்லாமும் அவசியம், ஆனால் நீ இந்த உலகத்துக்கு அவசியம் இல்லை அப்படித்தானே. இப்போ தான் அவன் குழம்ப ஆரம்பித்தான். இன்றைக்கி பாருங்கள், நிறைய இளைஞர்கள் இப்படி தான் தன்கிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியாமலே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கு அடையாளம் தெரியறதில்ல. விலங்குகள்லாம் பாருங்க, பறவைகள் மாதிரி விண்ணில் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதில்ல. ஒரு பசுமாடு பருந்து பறக்கிறத பார்த்துட்டு நாமளும் அது மாதிரி பறக்கணும் அப்படின்னு நாலு காலையும் தூக்கறதில்ல. சரி, ஆனால் ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவங்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு புரியாமல் நடந்துக்கிறான். சரி, ஒரு மனுஷங்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறது இல்லை. ஆனாலும் உளவியல் நிபுணர்கள் மனிதர்களின் குணாதிசயங்களை வச்சு அவங்கள மூணு வகையாக பிரிக்கிறாங்க. சில பேர் எப்படின்னா, தான் சம்பந்தப்பட்ட வேலையோடு இருந்து விடுறதில்ல, எதிர இருக்கிறவன் செய்கிற வேலை, இன்னொரு பிரிவில் இருக்கிறவன் செய்கிற வேலை எல்லாத்துலேயும் தலையிடுவாங்க. மனோ தத்துவத்தில் இதுக்கு டாமினன்ஸ்னு பேர். இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க எதுக்கு பொருத்தம் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துறது, நிர்வாக பொறுப்பு வகிக்கிறது, இது மாதிரி பணிகளுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. ரெண்டாவது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, திறமையாக பேசுவாங்க, அடுத்தவங்களோட பேசுறதுக்கும் ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்கள்லாம் விற்பனை துறையில் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பொருத்தம். இதை தவிர மூன்றாவது வகை மனிதர்கள் உண்டு. அவங்க எப்படின்னா, இவங்களுக்கு வந்து பகுத்து உணரும் ஆற்றல் உண்டு,
உறுதிப்பாடு உண்டு, அடுத்தவங்களோட அதிகம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நாலு பேரோட பேசுறதே அவங்களுக்கு பிடிக்காது. செய்கிற வேலையை நுணுக்கமாக செய்வாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமாக எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க. இந்த வகை மனிதர்களுக்கு ஆராய்ச்சி வேலை, அக்கௌண்டன்ட் வேலை, இது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்க. அவனுக்குள்ள இந்த மூன்று விதமான திறமைகளும் உண்டு. எது அதிகம் எது குறைவு அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம். நாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு பார்க்கணும். நாம் வந்து இந்த மூன்று வகையில் எந்த வகை அப்படிங்கிறத நாமளாக தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்லப்பட்ட மூன்று குணங்களுமே வந்து ஆளுமை சம்பந்தப்பட்டது. இதில் வந்து ஒருத்தருடைய இயல்பு, திறமை இதெல்லாம் அடங்காது. இதெல்லாம் தனி. இதையெல்லாம் யார் நினைச்சாலும் முறையாக பயிற்சிகள் மூலமாக வளர்த்துக்கலாம். இப்போ திறமையை வந்து பயிற்சி மூலமாக நம்ம வளர்த்துக்கலாம். இயல்பு இதையெல்லாம் வளர்த்துக்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரி நாம் எந்த வகையான ஆசாமிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால் நம்முடைய குணம் என்ன, நாம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது ஏற்றுக்கிறது நல்லது. இப்போது ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தர் வந்தார். அந்த நேர்காணலில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கிறது இந்த ரொம்ப கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை, அக்கௌண்டன்ட் வேலை. அதனால் அந்த நேர்காணலில் அவர்கிட்ட கேட்டாங்க, 8, 3 இது ரெண்டையும் பெருக்கினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிவிட்டார், 23 சொல்லிவிட்டார். 8 பெருக்குனா 24 சொல்லியிருக்கணும். ஏதோ அவசரத்தில் 23 சொல்லிவிட்டார் பதில். சரி போன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததும் யோசனை பண்ணார். அடடா, 8 பெருக்க சொன்னாங்க, நம்ம 24 சொல்கிறதுக்கு பதிலாக 23 சொல்லிவிட்டோம். இந்த சின்ன கணக்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு நினச்சிருப்பாங்களே, நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் பாருங்கள், 10th அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டது. வேலையில் உடனே வந்து சேர்ந்துங்கோ அப்படின்னு. சரி, ஏதோ தவறுதெல்லாம் போட்டாங்க போல இருக்கு, நாம் எதையும் வெளியில் சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் கம்முன்னு போய் வேலையில் சேர்ந்துக்கிட்டார். ரொம்ப நாள் கழித்து வேலை நிரந்தரமானதும் எதுவாக மேனேஜர்கிட்ட போய் உண்மையை சொன்னார். சார், அன்னைக்கு நேர்காணலில் இன்டர்வியூவில் 8-3 இதை பெருக்கினா என்ன விடை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. நான் தவறுதெல்லாம் 23 சொல்லிவிட்டேன். நீங்களும் தவறுதெல்லாம் எனக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னார். இப்போ மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு வந்து நேர்காணலுக்கு வந்த அத்தனை பேர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டோம். அத்தனை பேர் சொன்னதுலேயும் நீங்கள் சொன்ன பதில் தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். கிட்டத்தட்ட சரியாக இருந்தது, நீ சொன்னது தான் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாரா. அதனால் வந்து வாழ்க்கையில் துல்லியம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது. அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னன்னா, முதல் குறிப்பு என்னன்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா. நம்ம பத்தியே பேசிட்டு இருக்க கூடாதான். அவர் பேசுற விஷயம் எதுவா இருந்தாலும் ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணுமா. இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் அனாவசியமா வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. மூணாவது குறிப்பு என்னன்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்பவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம புரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்பவே இயல்பா அன்பா ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னன்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாம ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றது தப்பு சார் அப்படின்னு முகத்துல அடிச்சா அப்படி பேசக்கூடாது. ஏழாவது விஷயம் என்னன்னா, சில பேர் எப்ப பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அனாவசியமான சவால் சில பேரால தவிர்க்க முடியாது, அப்படி விடப்படாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும். அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் 9வது குறிப்பு என்னன்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம்.
அடுத்தவங்க சொல்ற யோசனையை ஏத்துக்கணும். அந்த யோசனை மகா மோசமா இருந்தா கூட அதை ஏத்துக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. 10வது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமா பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யா சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியா சொல்லணுமா? சில சமயம் தேவைப்பட்டா பொய்ய உண்மையா கூட மாத்திக்கலாமா. அது எப்படி பொய்ய உண்மையா மாத்திக்கிறது அப்படின்னா, இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள் கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கத்துக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்ய உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா. அப்புறம் 11வது குறிப்பு என்னன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டடப்படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி பேச வேண்டியதில்லை. 12வது குறிப்பு சொல்றாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடிதான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் நடந்துகிட்டா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பாக்கணும். இந்த காலத்துல எல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோட நின்னுகிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோட நின்னுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்துல என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட 1 வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவரு சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த 1 வருஷக்கேடு என்னையோட முடியுது, அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமா. ஒருத்தர் ரொம்ப கவலையோட வந்தார், ஏன் இப்படி ஒரு மாதிரியா வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை நிமிந்து பார்த்தார், என்னை பார்த்து ஒருத்தன் பைத்தியம்னு சொல்லிவிட்டான் சார், அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆகிட்டேன்னாரு. அதுக்காக நீங்க பெருமைப்படுங்க, வருத்தப்படாதீங்கன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, அவர் என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் உடனே ஓஷோ சொல்லி இருக்கிற சில கருத்துக்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். இதை பாருங்க, இந்த உலகத்துல பல பெரிய மேதாவிகள்லாம் சாதாரண மக்கள் கண்ணுக்கு பைத்தியமா தான் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விவரத்தை சொன்னேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி அவங்க கவலைப்படுறதில்ல, எதுக்கும் இறுக்கம் அடையறதில்ல, சாவை கண்டு பயப்படுறதில்ல, அற்பமான மகிழ்ச்சிக்கு ஆசைப்படுறதில்ல, அவங்க வந்து முழுமையா வாழறாங்க. மற்றவங்கள இது பாதிக்குது, ஏன்னா இவங்களால அவங்க மாதிரி அலட்டிக்காம இருக்க முடியறதில்ல, அதனால இருக்க ஆரம்பிச்சு விடுறாங்க. அவங்க கிடக்குறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஆறுதல் அடையறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்துல நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த உலகத்துல பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால நமக்கெல்லாம் புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை இருக்கிறது நல்லதுதான். அப்படி இருந்தாதான் வாழ்க்கையை கொண்டாட முடியும். ஒரு மனநல மருத்துவமனையில ஒருத்தர் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தார். சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு, தான் குணமாயிட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர் கிட்ட விவரத்தை சொன்னார், இது மாதிரி எனக்கு மனசுல தோணுதுங்க, நான் தெளிஞ்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவரும் சொன்னார், நீங்க சொல்றது சரியா தான் இருக்கும், இருந்தாலும் உங்களை இங்கேயே வச்சிருந்து சில சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னார். சரிங்கன்னார் அவர். அதே மாதிரி அவரை மேற்கொண்டு கொஞ்ச நாள் தங்க வச்சு சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு இவர் சொல்றது உண்மைதான்னு தெரிஞ்சது. இவர் புத்தி சுவாதீனம் சரியா இருந்தது, இவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்கிறது டாக்டருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி, நீங்க சொன்னது சரி, இனிமே நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய அனுபவங்களை சொன்னாராம், எப்படி இருந்தது மருத்துவமனை வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நண்பர்கள்லாம். அப்போ இவர் சொன்னாராம், இதை பாருங்க, நான் 1 வருஷம் பைத்தியங்களோட பைத்தியமா வாழ்ந்தேன், அதுல கொஞ்சம் கூட எனக்கு சிரமம் தெரியல, அந்த 1 வருஷமும் 1 வினாடியா போனது மாதிரி இருக்குது. ஆனா நான் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் 1 வாரம் அவங்களோட இருந்தேன் பாருங்க, அந்த 1 வாரம் தான் எனக்கு 1 யுகமா தெரிஞ்சது, அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னாராம். அதனால ஒரு கூட்டத்தில இருந்து வேறுபட்டு வாழறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். பைத்தியங்களுக்கு மத்தியில பைத்தியமா இருந்துடலாம், பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி சுவாதீனம் உள்ளவனா இருக்கிறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் தேவைப்படுது. அதனாலதான் இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது மற்றவர்களை அனுசரிச்சு வாழணும், பைத்தியங்களுக்கு மத்தியில பைத்தியமா இருந்தாதான் சுகம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்ற உண்மை. ஹிட்லர் ஒரு சமயம் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனாராம் பார்வையிடறதுக்காக. மன நோயாளிகளை எல்லாம் வரிசையா நிறுத்தி வச்சிருந்திருக்கிறாங்க. அவர் வந்த உடனே எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு கத்தணும் அப்படின்னு அங்க உள்ள டாக்டர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு, ஹிட்லர் வரப்போறார், வந்தது எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு நீங்க சொல்லணும், கத்தணும் சொல்லி வச்சிருக்காரு. சரின்ட்டு நிக்கிறாங்க, ஹிட்லர் வந்தார், சொல்லி வச்சது மாதிரி எல்லாரும் கத்தினாங்க ஹிட்லர் வாழ்கன்னு. ஒருத்தர் மட்டும் கத்தாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தார். ஹிட்லர் அவர்கிட்ட போய், ஏன் நீங்க மட்டும் ஹிட்லர் வாழ்கன்னு சொல்லாம நிக்கிறீங்கன்னார். அதுக்கு அவர் மெதுவா, நான் பைத்தியக்காரன் இல்ல டாக்டர் அப்படின்னாராம். அதனால வந்து
பைத்தியங்களோடு பைத்தியமா வாழறதுங்கிறது ஒரு சுகம். இந்த உலகத்துல ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை நமக்கு தேவை. அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம கொண்டாடுவோம். என்னை தேடி ஒருத்தர் வந்தார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அதுக்கு உங்களை கேட்டு விளக்கம் பெறணும்னு வந்திருக்கிறேன்னார். என்ன உங்க சந்தேகம்னு கேட்டேன். யார் என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதுதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறேன்னார். உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குமேன்னார். அது சரி, உங்ககிட்ட பிரியமா பேசுற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னார். அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, உங்க பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா எல்லாம் சரியா போடும் அப்படின்னா. என்ன என்ன செய்ய சொல்றீங்கன்னார். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தேவைன்னு, கிடைக்க மாட்டேங்கிறாங்களேன்னார். அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு. அப்படியானார். அதிகமா நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கிறதாக அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வரிசையா சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அதாவது முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. நமக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசுற விஷயம் எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருகிட்டையும் அனாவசியமா வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மூணாவது கருத்து என்னன்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பா அன்பா ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமா இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாம ஒத்துக்கணும், அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஆறாவது கருத்து என்னன்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடிச்சது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்றாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா, அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம பேசணும். எட்டாவது குறிப்பு என்னன்னா, சில பேர் எப்ப பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமா சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில சொல்லி பார்க்கலாம், மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏத்துக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதா இருந்தா கூட அதை ஏத்துக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமா பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டா பெரிய பொய்யா சொல்லணும், அதை நம்பும்படியா சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்ற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டா பொய்யை கூட உண்மையா மாத்திக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையா மாத்துறது அப்படின்னா, இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன், நண்பர்கள் நிஜமாவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து கார் ஓட்ட கத்துக்கலாமே. இதுதான் இந்த பொய்யை உண்மையா மாத்துறது. இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான். இது மாதிரி பல பொய்களை உண்மையாக்க முடியும். அப்படி பொய்யை உண்மையாக்கி கூட சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியும். பதினோராவது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டுமே வெளியில பேசணும், உள் மனசு எவ்வளவு ஒட்டடை பொழிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. பன்னிரெண்டாவது குறிப்பு, நல்ல நண்பர்களை தேடித்தான் பெறணும், அவங்க அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டாங்க. இவ்வளவும் அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த ஆலோசனைகளின்படி நடந்தா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் நமது வாழ்க்கை வெற்றி இருக்கிற திசையை நோக்கி வேகமா நகர ஆரம்பிக்கும். இந்த காலத்திலேயே நல்ல நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தர் ரொம்பவும் கவலையோட நின்றுட்டு இருந்தார், கண்கள் கலங்கி போயிருந்தது, கிட்டத்தட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஏன் சார் இப்படி அழறீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். அவர் மெதுவா கண்ணை தொடச்சிக்கிட்டு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்துல என்னை பார்த்து உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டான், சபதம் போட்டுட்டான் அப்படின்னாரு. அதுக்காக இப்படி கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படல சார், அந்த ஒரு வருஷக்கேடு என்னோட முடியுது, நான் அதை நினைச்சு எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. அதனால நல்ல நண்பர்களா பார்த்து நமக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல சுலபமா வெற்றி கிடைக்கும். எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.
எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ள அடக்கம். அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் மாதிரியா, ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும். சரி, அந்த ஆறு வகை பயம் என்னென்ன அப்படின்னு பாப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னன்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பத்தியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படிச்சு நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்துல எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆறு வகை பயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டையா ஆயிடப்படாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமா மனசை வச்சுக்கணும், மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் சரியா வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம் தான் இருந்தது, ஒரே ராத்திரியில 30,000 ரூபாய் தயார் பண்ணிவிட்டேன், இப்ப எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்துல அடங்காது. அதனால அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம்.